மை டியர் மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்க ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இல் வாழ்க்கை அதிகாரம் 5ல் மூன்றாவது திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர் சுற்றாதார் தான் என்று ஐவகையிடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், March 29 இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீப். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர் மற்றும் நகைச்சுவை நடிகரும் கூட. அது மட்டுமின்றி 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த முதல் இந்தியன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, உத்பல் தத்தா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய நடிகர், இயக்குனர் மற்றும் எழுத்தாளர். அது மட்டுமின்றி நாடக ஆசிரியரும் கூட. அது மட்டுமின்றி பெங்காலி நாடகங்களை நடித்தும் உள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷில்பா மஞ்சுநாத். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய நடிகை. அது மட்டுமின்றி பெரும்பான்மையாக தென்னிந்திய திரைப்பட துறையில் பணியாற்றியவர். மேலும் 2018 காளி படத்தில் விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக அறிமுகமானார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அனுபம் ராய். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய பாடகர், இசையமைப்பாளர். அது மட்டுமின்றி பாடல் ஆசிரியர், பின்னணி பாடகர் என்று இவருக்கு பன்முகங்களும் உண்டு. அது மட்டுமின்றி சிறந்த பின்னணி இசைக்கான 61வது பிலிம்பேர் விருதையும் வென்றார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோவா மொரானி. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய மாடல் மட்டுமின்றி பாலிவுட் படங்கள்ல தோன்றிய ஒரு இந்திய நடிகையும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அனன்யா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை. அது மட்டுமின்றி தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி இவங்க ஒரு பாடகியும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, துமால். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு பாலிவுட் படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடித்ததற்காக மிகவும் பிரபலமானார். அது மட்டுமின்றி 1940கள் முதல் 1980கள் வரை மிகவும் பிரபலமான ஒரு நடிகரும் ஆவார். அது மட்டுமின்றி பல விருதுகளும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுதா கொங்க்ரா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளரும் ஆவார். அது மட்டுமின்றி தமிழ் சினிமாவில் முக்கியமாக பணியாற்றினார். மேலும் சூரரை போற்று திரைப்படத்தின் மூலம் மக்களின் மனதை ஈர்த்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் எங்களோட விஷயத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா, மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் கன்வே ஆகணும், சொல்லி ஆகணும். நாளைக்கு எந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, கூல் காஃபியை don't miss it.